QRMP ஸ்கீம் குவார்ட்லி ரிட்டர்ன் மந்த்லி பேமெண்ட் அப்படின்னு நியூ ஸ்கீம்ங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு இது பண்ணியிருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீமுக்கு வந்து யார் யாரெல்லாம் எலிஜிபிள், அதோட எஃபெக்ட் டேட் என்ன, அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எலிஜிபிள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர்ட் டாக்ஸ் பேயர், GST 3B ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற ரிஜிஸ்டர்ட் டாக்ஸ் பேயர், அவங்களுடைய அக்ரிகேட் ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து 5 crores கீழே இருக்கிறவங்க. அதாவது எப்போன்னா, இந்த ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர், அதாவது ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரில் 1920 அக்ரிகேட் டர்ன் ஓவர் யார் யாருக்கெல்லாம் 5 crores கீழே இருக்கோ அவங்களாம் வந்து இந்த ஸ்கீம் வந்து அவைல் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அந்த அக்ரிகேட் ஆனுவல் டர்ன் ஓவருங்கிறாங்களே, அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம லாஸ்ட் இயர் நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருப்போம், 1920 ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஃபைல் பண்ணியிருக்கோம், அந்த எவ்வளோ பண்ணியிருக்கோமோ அதோட டர்ன் ஓவர் யார் யாருக்கெல்லாம் 5 crores கீழே இருக்கோ அவங்களாம் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள். இந்த ஸ்கீமை வந்து எப்போ வந்து எஃபெக்டிவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜான் 2021 இந்த ஸ்கீம் வந்து எஃபெக்டிவ். தென் இது வந்து ஜிஎஸ்டி வைஸா அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து நான் தமிழ்நாட்டில் இருக்க என்னோடய பிஸ்னஸ், என்னோடய பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் அண்டு கேரளா அந்த மாதிரி அதர் ஸ்டேட்ஸ்லேயும் இருக்குது. ஸோ இது வந்து அக்ரிகேட் ஃபுல்லாக எல்லாமே சேர்ந்து ஓவரால் பண்ணுவாங்கன்னா கிடையாது, இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஜிஎஸ்டி நம்பர் வைஸ். தமிழ்நாடுக்கு இப்போ சப்போஸ் எனக்கு இங்கே 10 crores தான், பட் கர்நாடகாவில் என்னோடய டர்ன் ஓவர் 2 crores, நீங்கள் இந்த ஸ்கீம் 2 கர்நாடகாவில் அவைல் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு இவர் நாட் எலிஜிபிள், கர்நாடகாவில் இவர் எலிஜிபிள். ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி இது வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஜிஎஸ்டி வைஸ், இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் பேன். ஓகே, ஸோ இது ரிலேட்டடாக எனி கொஸ்டின் எனி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம், யூ கேன் மெயில் ஒரு குரீஸ் வந்து எனக்கு மெயில் அனுப்பலாம், நான் ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச்.